இன்றைக்கி நம்ம வீட்லேயும் ரொம்ப டேஸ்டியான அப்பளம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு கப்பு உளுந்து மாவு வச்சு நல்ல ஃப்ளஃபியான மொறு மொறுன்னு அப்பளம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நம்ம கடைக்கு வாங்க போகிற நேரத்துக்குள்ளே நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு மேக்சிமம் நமக்கு வந்து அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் தான் ஆகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எவ்வளோ அப்ளம் வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது அப்ளம் வரைக்கும் நம்ம ரெடி பண்ண முடியும் அதுவும் ஒரு கப்பு உளுந்து மாவு வச்சு வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆமாங்க மினி அப்ளம்னா நீங்கள் ஒரு ஐம்பது அப்ளம் வரைக்கும் செய்யலாம் மீடியம் சைஸ் அப்ளம்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அப்ளம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரும் அப்புறம் வாங்குறதுக்கு இன்றைக்கி கடைக்கு போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கப்புங்கிறது இரநூத்தி ஐம்பது கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல பவுடராக அரைச்சிடலாங்க அது கூடவே பேக்கிங் சோடா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்தியிருக்கேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா தோசை சப்பாத்தி எல்லாம் சுடும்போது சின்ன குழி கரண்டி மாதிரி இருக்கும் இல்லைங்களா ரொம்ப சின்ன கரண்டி அந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதுதான் ஒரு டீஸ்பூன் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குருணியாக நமக்கு கிடைக்கும் அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு மாவு வந்து நல்லா ஜலிச்சிருக்கணும் அதுதான் இதில் முக்கியம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிச்சம் வரும் பரவாயில்ல அது வேஸ்ட்டு கிடையாது நம்ம இட்லி தோசை காட்டும் போது அது கூட போட்டு ஆட்டிக்கோங்க நம்ம உப்பு பேக்கிங் சோடாலாம் சேர்த்தனோம் இல்லைங்களா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பெரட்டி எடுத்துக்கணும் உளுந்து வந்து தண்ணியை நல்லா எடுத்துக்கும் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா திக்காக அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா மறுபடியும் ஒரு டீஸ்பூனோ இல்லை ஒன்று டீஸ்பூனோ தண்ணி தேவைப்படும் நம்ம பிசையும் போது அப்போது நம்ம மறுபடியும் சேர்த்திக்கலாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொல குழம்னு பிசஞ்சிடக்கூடாது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நல்லா திக்காவே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்திக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் மறுபடியும் நம்ம பிசையும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும் அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா அதை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற விட்டுடலாம் அந்த உளுந்து வந்து தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்புறம் நமக்கு மறுபடியும் பிசையும் போது நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்போ நம்ம தண்ணியும் எண்ணெயும் கலந்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் வந்து கெட்டியா தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்காது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அந்த சப் நம்ம பூரிக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ ஊறிடுச்சு கெட்டியாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கலாம் அதே மாதிரி திருப்பி விட்டு இந்த பக்கமும் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அது டைட்டாக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துங்க இல்லை உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு நல்லா பெசையிலாம் பிசைஞ்சால் எனக்கு வந்து அவ்வளோ டைட்டாலாம் இல்லை நல்லா சாஃப்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம் அது எனக்கு இப்போ வந்து அது ஹார்டாக இருக்கிறதுனால தான் நான் தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க அப்போ தான் அந்த மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம திரட்டுறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்சிம்க நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பளம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த ரெசிபியும் ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது அப்ளம் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம் அதுவும் ஒரு மினி சைஸ் அப்ளம் ரொம்ப பெருசாக இல்லை ஒரு மீடியம் சைஸ் அப்ளம் வந்து நம்ம ஒரு ஐம்பது அப்ளம் வரைக்கும் ரெடி பண்ணலாம் அது நம்ம தாராளமாக நமக்கு ஒரு மூணு மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மைதா மாவை தூவிட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் எனக்கு கையில் விட்டுது நான் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா எடுத்துக்கலாம் நான் இந்த வீடியோ டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து அப்பளம் நிறைய பேருக்கு செய்ய தெரியாது நீங்கள் எல்லாருமே பிக்னர்ஸாக தான் இருப்பீங்க ஸோ பிக்னர்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் நிறையா இருக்கும் நமக்கு இந்த மாதிரி திரித்திரியாக இருக்கே நமக்கு இந்த மாதிரி ஹார்டாக இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும் கமெண்ட்ல நிறைய பேர் கேட்கறக்கு தயங்குவீங்க ஸோ தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ஐயோ நம்ம இந்த அளவுக்கு பிசஞ்சிட்டே இருக்கோமே இன்னும் ஹார்டாக இருக்கே அப்படின்லாம் நினைப்பீங்க ஆமாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸாவது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது ஒரு கொஞ்சம் சாஃப்டாகும் இப்படி நல்லா உருண்டியாக திரட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து அதை நம்ம எட்டு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஏன்னா இது ஒரு இது திரட்டும் போதே நமக்கு நல்லா சப்பாத்தி மாவை விட பெருசாக திரட்டுவோம் எட்டு பார்ட்டாக கட் பண்ணோம் இல்லைங்களா அது நல்லா உருண்டியாக பால் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுடுங்க கண்டிப்பாக அதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுங்க ஏன்னா சீக்கிரம் அது காஞ்சிடும் இப்போ ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்திருக்கேன் மைதா மாவை தூவி சப்பாத்திலாம் நம்ம திரட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும் உங்களுக்கு மைதா மாவு தேவைப்பட்டுச்சுன்னா மைதா மாவை தூவி தூவி தான் நீங்கள் வந்து திரட்டணுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தின்னாக கிடைக்கும் இல்லைன்னா கெட்டியாக மொந்தமாக இருக்கும் அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க இல்லைங்க மைதா மாவுக்கு பதிலாக மாவு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கோதுமை மாவு வந்து உங்களுக்கு கலர் மாறிவிடும் அப்பளத்தோட கலரே மாறிவிடும் அதை விட நீங்கள் எடுக்கும் போது கோதுமை மாவு வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் அப்புறம் அப்பளத்து மேலே நிறைய கருப்பு கருப்பாக அப்படியே பொடியெல்லாம் கருகி போன மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது நீங்கள் மைதா மாவில் தான் நீங்கள் திரட்ட முடியும் அரிசி மாவு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க அரிசி மாவு நீங்கள் இப்படி திரட்டும் போது என்ன ஆகிடும்னா இந்த அப்பளம் திரட்டுறோம் இல்லைங்களா அது ரொம்ப ஹார்டாகிடும் அதுவும் நல்லா இருக்காது மைதா மாவு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டினதுக்கப்புறம் சின்ன டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா எனக்கு இந்த சைஸ் போதும் அதனால் சின்ன டிஃபன் பாக்ஸில் அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையே அதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் தனித்தனி பீசஸாக நமக்கு வந்துடும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் உங்களால் எவ்வளோ தின்னாக எவ்வளோ மெல்லிஸாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக திரட்டிக்கோங்க மொந்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு பூரி மாதிரி புஃப்னு வரும் ஆனால் சீக்கிரமே சவக்குன்னு ஆகிடும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மெல்லிசாக தான் திரட்டி ஆகணும் மீதி இருக்க மாவில் சின்ன மூடி வச்சு ரவுண்டு சின்ன ரவுண்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு வேறு வேறு ஷேப்பில் வேணும்னால நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயரில் கட் பண்ணியிருக்கேன் மிச்சம் இருக்க மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக பிச்சு போட்டு இதையும் காய வச்சுட்டிங்கன்னா இதையும் நீங்கள் பொறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மாவையும் நான் திரட்டி அப்புளம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம திரட்டி வச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க மைதா மாவு தடவி நீங்கள் திரட்டணும் இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு கப் ஒரு கப் அப்பப்போ செஞ்சு வச்சிட்டோம்னாலே நமக்கு போதும் நீங்கள் ரொம்ப திரட்டி வச்சிட வேண்டாம் நீங்கள் அப்பப்போ கால் கால் கிலோ அளவு நீங்கள் அப்பளம் செஞ்சு வச்சிட்டீங்கனாலே போதும் நீங்கள் ரொம்ப ஒரே தடவையே நீங்கள் ரொம்ப பிசைஞ்சு நீங்கள் செய்ய முடியாது இது ரொம்ப ஹார்டாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் அதை செய்ய முடியாது அப்பப்போ நீங்கள் வேணால் ஒரு கால் கால் கிலோ வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க மறுபடியும் அது சப் மறுபடியும் நம்ம அப்பளம் செய்ய முடியாதானே கண்டிப்பாக செய்யலாம் அந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பூரிக்கெல்லாம் நம்ம பிசைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிசைஞ்சு உருட்டி எடுத்தாச்சு மைதா மாவை மறுபடியும் தூவி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சாச்சு நான் இப்போ மொட்டை மாடியில் தான் இது கொண்டு போய் காய வைக்க போகிறேன் ரொம்ப நேரமும் காய இருக்க எடுத்துக்காதுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நமக்கு போதும் மொட்டை மாடியில் இப்படி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஒரு அப்புறமா தனித்தனியாக காய வைங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கட்டும் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் காய வச்சா போதும் உங்களுக்கு இப்போ நல்ல வெயில் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் பேல்கனிலையே கூட நீங்கள் காய போடலாம் அது நல்ல காயணும் அவ்வளோதாங்க இல்லை இது குளிர்காலம் இது சுத்தமாகவே வெயில் இல்லை நான் எப்படி காய வைக்கிறது அப்படின்னா நீங்கள் நைட்டு வந்து ஃபேன் இருக்கு இல்லைங்களா ஃபேனுக்கடியில் நீங்கள் இதை காய வச்சுட்டு மார்னிங் நீங்கள் எடுத்து கொஞ்சம் வெயில் அதாவது பால்கனியில் லைட்டாக வெயில் படுற மாதிரி வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்பளம் இப்படி காஞ்சதுக்கப்புறம் மடித்தா அது உடையணும் அதுதான் அது நல்லா காஞ்சிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமேவும் உடைய மடிஞ்சா உடையிலன்னா நீங்கள் மறுபடியும் காய வைக்கணும்னு அர்த்தம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க அதை நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் அதை நல்லா காயட்டும் இல்லை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம மைதா மாவை போட்டு திரட்டணும் இல்லைங்களா அந்த மைதா மாவை இப்படி நம்ம உதறினாலே நம்மளுக்கு வந்துடும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதா மாவெல்லாம் வந்துடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ நான் இந்த அப்பளம் பொறிச்சு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே புஃப்னு ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு ட்ரை பண்ண அப்பளம் வந்து நல்லா புஃப்னு சூப்பராக செம டேஸ்டியாக வந்திருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்புங்கிற அளவு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்காது நான் இப்போ உங்களுக்கு மூணு அப்பளும் பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் மூணுமே நல்ல புஃப்னு தான் வந்திருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயுமே அப்பளம் சாப்பிடுவோம் அப்பளம் வாங்குவோம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ